என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய் என்னாகும் உயிரே உயிரே இரவில் வந்தது சந்திரனால் என் அழகே வந்தது உன் முகம்தான் வெண்ணிலவோ வாழ்ந்ததும் தேந்திடுமே உன் அழகோ தேந்திடாது வெண்ணிலா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டுருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூன்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4:5 அந்த ரேஷியோ வச்சு தான் இந்த வீடியோவை மேக் பண்ண போகிறோம். நீங்களும் அதே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். அதில் ஒயிட் கலராக இருந்தாலும் சரி, பிளாக் கலராக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சேர்ந்தது. வச்சுட்டு 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வால் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் நான் க்ரீன் கலரில் பாருங்க. இதுதான், இதை கிளிக் பண்ணி வீடியோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க நல்லா, இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் அந்த வால் பிஎன்ஜி டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் குரோமா கீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்டிஆரோட பிஎன்ஜி நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் இல்லாத. நீங்கள் இது வேணால் இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட பிஎன்ஜி கூட பேக்ரவுண்ட் இல்லாத ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க, பரவாயில்ல. வீடியோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிட்டுருக்கிறேன். இதை ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் ஸ்மெல் அப்படின்னு நின்றுட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் 2 இமேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்று வந்து கிராம ஸ்டைலில், ஒன்று சிட்டி ஸ்டைலில், அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ, நோ ப்ராப்ளம். நான் ஒரு இமேஜை டச் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணி விட்டு இதை வந்து சென்டர் டு பேக்வர்ட் கொடுத்துடலாம். அது எப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் 3D இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. பின்னாடி போயிடும். பின்னாடி போனோம்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இமேஜை. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி. ஓகே, பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இல்லை, ரைட் சைடில் ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கும் ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து சிட்டி சைடு ஸ்டைலில் இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிட்டுக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை சென்டர் டு பேக் வார்டு வச்சுக்கலாம். அது எப்படின்னா ரைட் லெஃப்ட் சைடில் 3D இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. பின்னாடி போயிடும். பின்னாடி போயிட்டு அந்த பாக்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன், கலர் டெம்ப்ளேட்டு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னாக்கா கத்திரிக்கு பக்கத்தில் 3D இருக்கும், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பிளாக் கலரில் ரிலிக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், பிளாக் ஸ்க்ரீனில் பாருங்கள். இதுதான் இது. இதை கிளிக் பண்ணி இப்போ நான் வைக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்த கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துமே கரெக்டாக செட் ஆகிரும். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக இருக்குது. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்கள் 4000 மிஸ்ட்ரி ஃபாக்னு இருக்குது. நீங்கள் இது இருக்காதுன்னு நீங்கள் இப்போ ஸ்டோரேஜில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கடைசி இது இருக்குது பாருங்கள், அந்த மிஸ்ட்ரி ஃபாக்ஸ். இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்டிஆர் காலுக்கு பக்கத்தில் வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே லுக்கிங் செம்மையாக இருக்கும். ஓகே, வச்சுட்டேன். வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, சூப்பராகவே செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ வந்து நான்
இந்த என்டிஆர் போட்டோக்கு அனிமேஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், நீங்கள் தேவையில்லைன்னா விட்டுலாம். நான் இப்போ அனிமேஷன் உதாரணத்துக்கு கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் டச் பண்ணி லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அந்த கீ கொடுத்துட்டு 300 mm வந்துடுங்க. ஓகே வந்தாச்சு. இங்கே இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துருங்க. கீ கொடுத்துட்டு கரெக்டாக தான் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இது வந்து இந்த வீடியோவுக்கு தெரியாமல் ரைட் சைடில் ட்ராக் பண்ணிட்டுருக்கோங்க. ரைட் சைடாக இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி இப்படி வச்சுட்டு வீடியோட 30 செகண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு இப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஓகே சூப்பராக வந்துருச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. இது சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி இருக்கும், அதை கொடுத்து சேவ் டூ கேலரி கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன்.